நாட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குவது கபிஸ்தலம் எனப்படும் கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயில். இந்த ஆலயம் தஞ்சை மாவட்டம் திருவையாறு கும்பகோணம் சாலையில் காவிரி ஆற்றின் வடக்கரையில் அமைந்துள்ளது. கபி என்று சொல்லுக்கு குரங்கு என்று பொருள். ராம பக்தரான அனுமனுக்கு திருமால் இத்தலத்தில் ராமபிரானாக காட்சியளித்ததால் கபிஸ்தலம் என பெயர் பெற்றது. ஒரு காலத்தில் இந்திரத்யம்னங்கிற பாண்டிய மகாராஜா தன்னுடைய இஷ்ட தேவதையா மகாவிஷ்ணு ஆராதிச்சுருக்கிற போது அகத்திய மகரிஷி அங்கே போகிறார். மதிக்காத்தினாலே நீ ஒரு மதம் கொண்ட யானையாக பிறக்க கடவுள்னு சாபம். ஊகுங்கிற கந்தர்வன் தேவலோகத்திலேருந்து வந்து பூலோகத்தில் ஜலக்கிரீடை பண்ணும்போது காசிப முனிவர் அனுஷ்டானம் பண்ண இறங்குறார். காலை பிடிச்சி இழுக்கிறதுனால நீ முதலையாக போக கடவுள்னு சாபம். இந்த சாப விமோசனம் இந்த தீப கஷேத்திரம் நடந்ததாக பிரமாணம். கபிஸ்தலத்தில் உள்ள குளத்தில் தாமரை மலரை எடுத்து வந்து தினமும் பகவானை அர்ச்சித்து வழிபட்டு வந்தான். ஊகுங்கிற கந்தர்வன் தேவலோகத்திலேருந்து வந்து பூலோகத்தில் ஜலக்கிரீடை பண்ணும்போது காசிப முனிவர் அனுஷ்டானம் பண்ண இறங்குறார். காலை பிடிச்சி இழுக்கிறதுனால நீ முதலையாக போக கிடவுது சாபம். இந்த சாப விமோசனம் இந்த தீப கஷேத்திரம் நடந்ததாக பிரமாணம். கந்தர்வன் முதலையாக மாறி பெருமாளிடம் சாப விமோசனம் வேண்டி இந்த குலத்தில் இருந்து பிரார்த்தனை செய்து வந்தான். யானை ஆதிமூலமேன் கூட்டத்தினால பெருமாள் ஆதிமூலம்னு ஒரு திருநாவம். சயன திருக்கோலத்தில் இந்த அஸ்தமபயஸ்தமாக சேவையாளர் விஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தது விஜேந்திர வரதன்னு ஒரு திருநாவம். முதலையாக மாறி இருந்த கந்தர்வன் ஒரு நாள் மலர் பறிக்க வந்த கஜேந்திரனின் காலை பிடித்து கொண்டான். முதலையின் பிடியில் இருந்து யானை தனது காலை விடுவிக்க முயல யானையை முதலை தண்ணீருக்குள் இழுக்க 1000 வருடங்கள் இந்த போராட்டம் நீடித்தது. கடைசியாக கஜேந்திரன் பகவானின் பாதத்தை சரணடைந்து ஆதி மூலமே என்றழைத்து பிரார்த்தனை செய்தான். கருணாமூர்த்தியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சங்கு சக்கரதாரியாக கருடன் மீது விரைந்து வந்து தன் சக்கர ஆயுதத்தால் முதலையை சம்ஹாரம் செய்தார். முனிவரின் சாபம் நீங்க பெற்ற முதலை கந்தர்வனாக மாறியது. கஜேந்திரனுக்கு பெருமாள் மோட்சம் அளித்து தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டார். தூய்மையான பக்தி கொண்டு வணங்குவோருக்கு இத்தலத்து பெருமாள் மோட்சம் அளிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. ஆழ்வார் பெருமாளுக்கு கண்ணனாக திருநாமம் சூட்டி மங்களாசாசனம் பண்ணுறது. ஆற்றங்கர் இடக்கும் கண்ணன் ஆழ்வார் பாசுரம். நான்முகன் திருவந்தாதியிலே கூற்றம் சாராங்கிற பாசுரம் இந்த திவ்ய தேயத்தை சேர்ந்தது. க்ஷேத்திரம் கஜேந்திர க்ஷேத்திரம், உற்சவர் கஜேந்திர வரதன், ஸ்ரீதேவி பூமி தேவி ஆண்டாள் திருமிஷி ஆழ்வார், தாயார் ஏகசிம்மாசனம். க்ஷேத்திரம் கஜேந்திர க்ஷேத்திரம், கஜேந்திர புஷ்கரணி, கபில தீர்த்தம், விமானம் ககனாகிருதி விமானம். இந்த திவிதேசம் நாமபலம் சித்தித்த திவிதேசம். பாரதத்திலே தன்னை மணந்த கணவன்மார்கள் 5 பேர் சபையில் இருந்தும் பாட்டனார் பீஷ்மர், ஆச்சாரியன் துரோணாச்சார், 56 தேசத்து ராஜாக்கள் இருந்த போதிலும் துச்சாதனம் வந்து திரௌபதியினுடைய புடவை தலவை பிடிக்கிற வரைக்கும் ஏந்தாலும் எந்த விதமான உபகாரமும் பண்ணவே முடியல. அந்த அம்மா என்னமோ வரிசையாக எல்லாத்தையும் கையை ஏந்தினான், யாரும் செவி சாய்க்கலை. உபகாரம் பண்ணிருந்தா 2 பேர் பண்ணியிருக்கலாம். பாட்டனார் கூட பீஷ்வர் சொல்லியிருக்கலாம், ஆச்சாரியன் கூட துரோணாச்சார் சொல்லி, இவருமே செவி சாய்க்கலை. அந்த அம்மா நாதரட்சகான் கையை தூக்கினார், பகவான் அனுகிரகம் பண்ணார். இத்தலத்தில் வலது கரத்தில் சின்முத்திரையுடன் ஆதிமூல பெருமாள் பள்ளி கொண்ட திருக்கோலத்துடன் காட்சியளிக்கிறார். நாபிக்கமலத்தில் பிரம்மன் அமர்ந்திருக்கிறார். பொற்றாமரை லக்ஷ்மி தாயார் கனகவல்லி தாயாருடன் இருக்கின்றார். மேலும் இங்கு சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் போன்றவர்களுக்கு தனி சன்னதிகள் உள்ளன. வருடந்தோறும் ஆடி மாதம் கஜேந்திர மோட்சம் உற்சவம் 3 நாட்கள் நடைபெறுகிறது. சித்திரை மாத உற்சவம் ஆடிப்பூரம், புரட்டாசி மாதம் நவராத்திரி உற்சவம், மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி, ராபத்து, பகல் 10 உற்சவம் போன்றவையும் இங்கு நடைபெறுகிறது. காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் கோவிலின் நடை திறந்திருக்கும். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் இருந்து வடக்கே 2 கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் உள்ளது. கும்பகோணத்தில் இருந்து திருவையாறு செல்லும் பஸ்ஸில் ஏறி இத்தலத்திற்கு செல்லலாம். கபிஸ்தலம் சென்று கஜேந்திர பெருமாளை தரிசித்து வாழ்வின் எல்லா வளங்களையும் பெறுவோம்.
நாமபலம் சித்தித்ததுக்கு திவிதேசம் பிரமாணமான ஒரு திவ்ய கஷேத்திரம். திருமீசி ஆழ்வார் எம்பெருமானுக்கு கண்ணனா திருநாமம் சுட்டி மங்களாசாதனம். ஆழ்வார்கள் 12 பேருமே இந்த கஜேந்திர மோட்சத்தை சொல்கிறார். திருப்பள்ளி எழுச்சியில் அழுங்கிய வாணியன் அருந்துயர் கெடுத்து அரங்கத்தம்மா பள்ளி எழுந்திரளாயங்கிறார். அதனால் எல்லா ஆழ்வார்களும் இந்த கஜேந்திர மோட்ச வைபவத்தை சொல்லியிருக்கிறார். பெருமை வாய்ந்த திவிதேசம். அனுமந்த புராண ரீதியாக அனுமாரும் பராசரம் மற்றும் 700 ஆண்டுகள் தபஸ் பண்ணி இந்த கஜேந்திர மோட்ச சேவை வாழ்க்கை கிடைத்ததாக அனுமந்த புராணம் கூறும். பராசர கபிக்ஷேத்திரே கஜேந்திர பரதோபவா சம்பவல்லி சமேதாயா ஆதிமூலாய மங்களம்.